ஒப்பந்தம் என்கின்ற இந்த அம்சத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹ் பாராட்டக்கூடிய இரண்டு சம்பவங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இது விரிவாக பேச வேண்டிய தலைப்பு என்றாலும் நான் சுருக்கமாக இடத்துல ஒப்பந்தம் என்கின்ற உணர்வோடு இறைவனுடைய விஷயங்களை நாங்கள் அணுக வேண்டும். எல்லா விஷயத்திலும் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை சொல்லி நாம் புதுப்பித்துக் கொள்வோம் என்றால் ஒப்பந்த உணர்வோடு இருக்கிறோம். பாவம் செஞ்சிட்டோம்னா ஒப்பந்தத்துக்கு மாறிவிட்டோம், இது இறைவனத்தில் என்ன செய்யணும், மீட்சி பெற வேண்டும், வாக்களிச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து இறைவனத்தில் ஆளடா இப்படி செய்வேன் என்று சொல்லிட்டு முரம்பட்டுட்டோமா அவசரமா புதுப்பிச்சு கொள்ளணும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி இருந்தால் நம்ம இறைவனோடு நல்ல தொடர்போடு இருக்கிறோம் என்பது அர்த்தம். அதுக்கு தான் இந்த துஆ அல்லாஹும் அன்த ரப்பி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களில் சிலர் உயிர் நீத்து விட்டார்கள், இன்னும் சிலர் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். உமா பத்தலு தபுதீலா, எந்த மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை. இது அல்லாஹ் யாரை சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு உலக ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாம உலகத்தின் பக்கம் தன் பார்வையை திசையிருப்பாமல் போராட்டத்தோடு உலக மக்களுடைய எண்ண போக்கை விட்டு ஒதுங்கி இறைவனுடைய முடிவை எதிர்பார்த்து போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான் மாற்றம் செய்யாமல் ஒப்பந்தத்திலே உறுதியாக இருந்து கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆண் மக்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் இரண்டு நபர்கள் விஷயத்திலும் அவர்கள் போன்ற விஷயத்திலும் இறங்கியதென ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை சஹீஹுல் புகாரியில் 1351 இலக்கம். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு தந்தை அவர்கள் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அப்ப ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு 18-19 வயது இருக்கும். அழைத்து ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு 9 சகோதரிகள் இருந்தார்கள். 9 சகோதரிகள் பத்ருக்கு உஹதுக்கெல்லாம் போக மாட்டார். யாரே ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, ஏன் ஆனால் அவர் இளைஞர் போக மாட்டார், பாப்பா போகணும், பாப்பா யுத்தத்துக்கு போகணும் என்பதனால் இவர் போக மாட்டார். இங்க என்ன செய்யும், பாப்பா இருப்பார், மகன் என்ன செஞ்சுவாரு பேத்துருவார், அங்க பாப்பா யுத்தம் போகணும் என்பதற்கு மகன் என்ன செய்வாரு சகோதரிகளை பார்த்துக் கொள்வார். ஜாபிர் ரதியல்லாஹு அன்சாரி தோழர் அழைக்கிறார்கள். ஜாபிர் அவருடைய தந்தை அப்துல்லா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், எப்படி சொல்றார் தெரியுமா, அதாவது நாளைக்கு உஹத் யுத்தம், நாளைக்கு யுத்தம் நடக்க போகிறது. மா உரானி இல்லா ம குதூலன் ஃபி அவ்வலி மா யுக்தலு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்களில் கொல்லப்படுகின்றவர்களில் முதல்வர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆரம்பமாக கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்று முந்தின நாள் இரவுல சொல்றார். முந்தின நாள் இரவுல சொல்றார் அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் நாம் எப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒப்பந்தம் பண்ணி உண்மையில் உள்ளத்தில் சரியாக இருந்தால் அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களோட ரிசல்ட்டை வைப்பார். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபித்தோழர் வாரார், ஒரு கிராமப்புறவாசி, நல்ல முறையில் போராடுறாரு, கனிமத்து சொத்துக்களை கொஞ்சத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவர் சொல்றார் ரசூலுல்லாஹ்களை பார்த்து, மா அலா ஹாதா தபியத்து, தூதரே இதுக்காக வேண்டி நான் உங்களை ஃபாலோ பண்ணல, இந்த கனிமத்துக்காக வேண்டியெல்லாம் நான் இஸ்லாத்துக்கு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. போயிட்டார் அவர், ஒரு யுத்தகலம், யுத்தகலம் முடிஞ்சு நிறைய கொல்லப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். கொண்டு வரப்பட்டவர்களில் அந்த கிராம ஒரு 6 அம்பு குத்துப்பட்டு ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். விளங்கிட்டான், அவர் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்ற நேரத்தில், நான் வந்து இதற்காக வேண்டி உங்களை ஃபாலோ பண்ணவில்லை, வலாக்கின் அஸ்லம்து அன் உர்மா இலஹா ஹுனா ஃபா உக்தல், இங்க அம்பு எய்து கொல்லப்படுவதற்காகவே நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு. இங்க அம்பு எய்து கொல்லப்படுவதற்கு நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த இப்படி யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அம்பு குத்துப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சஹாபா கிட்ட கேட்டாங்க, அஹூவா ஹூவா, இவரா அவர் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாரே நேட்ட, அவரா இவர் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆமண்டார்கள், சதகல்லாஹ ஃபஸத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாயால நம்ம சொல்றது அடி மனசிலிருந்து தான் வருதாக இருந்தா பெரும்பாலும் அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில அதை என்ன செய்வான், தியாகமா கொண்டு வந்து சேர்த்துருவான். அடி மனசால வந்தா இல்லை என்றா சோதனையா மாத்தி விட்டுவார், இல்லை என்றால் அதையே சோதனையாக மாற்றி விடுவான். இந்த மனிதர் ஜாபிர் அல்லாஹ்வுடைய தந்தை சொல்கிறார்கள்,
நாளை கொல்லப்படுகின்றவர்களில் முதலாம் நபர்களில் உரியான ஆள். இந்த பெருமதியிலே நான் ரசூலாங்களை தவிர இந்த உலகத்தில் யாரையாவது விட்டு செல்றேன்னா அஸ்ஸாலை மிகவும் கண்ணியமான பெருமதியான ஒரு ஆளாக உன்னைத்தான் நான் விட்டு செல்கிறேன். அலைய தைனன் ஃபக்லி, நான் ஒரு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஒரு கடன் நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. மௌத்தாகினால் அதை அடைச்சு, மௌத்தாகினால் அதை அடைத்து விடு. தங்கச்சிமாரோடு சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள், நல்ல முறை எப்படி ஒரு வசியம் பாருங்க, நல்ல முறையில் நடந்து கொள். அடுத்த நாள் உஹத் யுத்தம் நடக்கிறது. நபித்தோழர்கள் தங்களது அளப்பரிய வீரத்தை அதை என்ன செஞ்சாங்க, காட்டினாங்க. காரணம், இடையில தோல்வி மனப்பான் வந்து சிதறந்து ஓடினாங்களே, அதுல அன்சாரிகள் உச்சகட்ட தியாகத்தை காட்டினார்கள். அப்ப அந்த யுத்தம் முடிந்து ஒரு சோகமான யுத்தமாக முடிஞ்சது. முஸ்லிம்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோல்வியான ஒரு யுத்தமாக முடிஞ்சது. கொல்லப்பட்ட சுஹதாக்கள் சிறந்த நபித்தோழர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட பட்டியலில் எனது தந்தை கொண்டு வரப்பட்டார், எனது தந்தை கொண்டு வரப்பட்டார். குத்தில அவர் கொல்லப்பட்டார். ஆரம்பமாக கொல்லப்பட்டவர்கள் அவரும் கொல்லப்பட்டார். என தந்தை கொல்லப்பட்டார், மூடி கொண்டு வரப்பட்டது. வக்கது முஸ்லிம் அவருக்கு நிறைய சித்திரவதை செஞ்சிருந்தார். அவருக்கு அங்க வெட்டி இங்க கீறி குத்தி என்ன செஞ்சாங்க, நிறைய சித்திரவதை செய்திருந்தார்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட நேரத்தில் நான் ஓடி போய் தந்தையுடைய முகத்தை பார்ப்பதற்காக அந்த பிடவை அப்படி இழுத்தேன். என்ற சொந்தக்காரர்களை தட்டிவிட்டாங்க, தூக்கவான துறக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி தட்டிவிட்டார்கள். பலமுறை முயற்சி செய்தேன், தட்டிவிட்டார்கள். அந்த நிலையில் நபி அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். பார்த்தார்கள், உடனே சொன்னார்கள், தூக்குங்க. ஜனாசாவை தூக்குங்கள், தூக்குங்க என்று சொன்னவுடன் ஒரு பெண்மணி சத்தமிட்டு அழுதான். சொந்தக்கார பொம்பளை சத்தமிட்டு அழுகிறாங்க. ரசூலா கேட்டாங்க, யாரு என்று கேட்டாங்க. இந்த சொந்தக்கார பெண்மணி என்றாங்க, ஏன் அவர் அழ வேண்டும்? ரசூலா சொல்றாங்க, ஏன் அழ வேண்டும்? ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா ஸாலத்தில் மலாயிக்கத்து துதில்லுஹு ஹத்தா ருஃபியா, இந்த ஜனாசா இந்த இடத்திலிருந்து உயர்த்தப்படுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் தங்களது இறக்கைகளால் நிழல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். மலக்குமார்கள் இந்த இடத்திலிருந்து தூக்கப்படுகின்ற வரைக்கும் நிழல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் அழ வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். இதை அறிவித்துவிட்டு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் வசனம் இறக்கினான், மினல் முஃமினீன ரிஜால், முஃமின்களில் சில ஆண் மக்கள், சதகூமா ஆஹதுல்லாஹ அலை, இறைவனோடு எந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வந்தார்களோ அதை உண்மைப்படுத்தி விட்டார்கள், அதை உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு, அவர்களில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள், இன்னும் எதிர்பார்த்து மாற்றம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இவரும் இவர் போன்றவருடைய விஷயத்திலும் வசனத்தை இறக்கினான் என, அதாவது ஜாபிர் ரதியல்லாஹு